வணக்கம் நண்பர்களே, பிளஸ் டூ பைத்தான் வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறது பன்முறை செயல் அல்லது மடக்கு அமைப்பு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்போ பன்முறை செயல்னா என்னென்னா, பேரே உங்களுக்கு சொல்லிடுது இல்லையா, ஒரு செயலை திரும்ப திரும்ப செய்கிறது தான் பல முறை செய்கிறதுனால அதுக்கு பன்முறைன்னு பேர். மடக்கு அப்படின்னா திரும்ப திரும்ப ஒரு தடவை ஒரு வேலையை செய்கிறோம், திரும்ப மடங்கி திரும்ப அதே வேலையை செய்கிறோம், திரும்ப மடங்கி திரும்ப அதே வேலையை செய்கிறோம். இப்போ நம்ம ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம், அதை வச்சுக்கிட்டு இந்த ப்ரோக்ராமை நம்ம புரிஞ்சுக்கிடுவோம். இப்போ பாருங்கள், நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, ஒரு நோட் பேடை திறந்து வச்சுக்கிடுவோம். அதில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒன்றுலேருந்து 100 வரைக்கும் நம்ம சொல்ல போகிறோம். அப்படின்னா எது வரைக்கும் சொல்ல போகிறோம்? 100 வரைக்கும். அப்போ நம்ம மனசில் இருக்கிற எண் வந்து 100 இல்லை 1. இந்த எண் வந்து 100 ஆகும் வரை, எது வரை, எப்போது வரை, 100 ஆகும் வரை. அப்போ நம்ம எப்போது வரை, எண் 100 ஆகும் வரை, எண் 100 ஆகும் வரை என்ன பண்ணணும்? எண்ணை அச்சிடு அப்படின்னு சொன்னால் போதும். இதுதான் வந்து திரும்ப திரும்ப செய்கிறது. இப்போ என்ன ஆகும்? முதல்ல எண் வந்து 1 இருக்கும். அப்போது எண் 100 ஆயிருச்சா? ஆகலை. அப்போ உள்ளே வந்து எண்ணை அச்சிடும். எண்ணை அச்சிட்டதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் படிச்சிருக்கோம், எண் ஈக்குவல்ஸ் டு எண் ப்ளஸ் 1. அப்போ எண்ணில் ஏற்கனவே 1 இருக்கும், இப்போ எண் 2000. திரும்ப மேலே போகும், மேலே போய் இப்போ எண் என்னங்கிறது பார்க்கும், எண் 100 இல்லை, அப்போ திரும்ப உள்ளே வரும், எண்ணை அச்சிடும். இப்படி திரும்ப திரும்ப செய்கிறதுக்கு பேர் தான் வந்து பன்முறை செயல். பயனர் விரும்பும் குறிமுறை தொகுதியை, அதாவது அவர் ப்ரோக்ராமில் அவர் விரும்புகிற பகுதியை குறிப்பிட்ட எண்ணிக்கை வரை, நீங்கள் எத்தனை தடவை சொல்கிறீங்களோ அத்தனை எண்ணிக்கை வரை, அல்லது நிபந்தனை நிறைவேற்றப்படும் வரை. இப்போ பாருங்கள், நம்ம நிபந்தனை நிறைவேற்றப்படுறது தான் இதுக்கு முன்னாடி இஃப்ல பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அதே தான், ஆனால் அதை திரும்ப திரும்ப செய்கிறது வரை, ஒரு கூற்று அல்லது பல கூற்றுகளை திரும்ப திரும்ப செய்கிறது. ஒரு கண்டிஷன் எடுத்துக்கிட்டோம், அது உண்மையாக இருந்தால் இங்கே வருது, பொய்யாக இருந்தால் இங்கே போகுது. இதுதான் நம்ம இஃப்ல பார்த்தோம். இப்போ என்னென்னா, உண்மையாக இருந்தால் இங்கே வருது, இந்த வேலையை செஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் மேலே போகிறோம், திரும்பவும் மேலே போய் திரும்பவும் உண்மையானு பார்க்குறோம், அது இருந்தால் திரும்ப வரும், இப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். இப்படி மடங்கி 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 இப்படி கீழே வந்து திரும்ப மடங்கி மேலே போகிறோமா? அதனால தான் இதுக்கு மடக்கு அப்படின்னு, மடக்கு அமைப்பு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ பைத்தானில் ரெண்டு வகையான மடக்கு அமைப்புகள் இருக்குது, ஒன்று வைல், இன்னொன்று ஃபார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம பார்ப்போம் முதல்ல எப்படி ஒரு ஃபார் இல்லை வைல வந்து புரிஞ்சுக்கிடுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, வைல் ஃப்ளோ சார்ட் அப்படின்னு தேடுறேன். இப்போ கூகுளுக்கு பதிலாக நீங்கள் டக்டகோ பயன்படுத்தலாம், இது ஒரு நல்ல சர்ச் இன்ஜின். இப்போ வைல் ஃப்ளோ சார்ட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இந்த இடத்துல இமேஜஸ் போயிடுறேன். இந்த இமேஜஸில் போயிட்டு நம்ம என்னென்ன, நமக்கு ஏதாவது ஒன்று எடுத்துக்கிடுவோம், அதை எடுத்துக்கிட்டு அது நமக்கு புரியுதா அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பாருங்கள், இந்த இமேஜ் எடுத்துக்கிறோம். இப்போ வந்து ஸ்டார்ட் ஆரம்பிக்கிறோம். ஜேயோட மதிப்பு -5, பிரிண்ட் ஜே, ஜேயை வந்து பிரிண்ட் பண்ண சொல்லிட்டோம். இப்போ ஜே ஈக்குவல்ஸ் டு ஜே ப்ளஸ் 1. அப்போ ஜேயோட மதிப்பு -4 மாறிடும். -4 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 0? ஆமாம். ஆமானா திரும்ப மேலே போங்க, மேலே போயிட்டு ஜேயை பிரிண்ட் பண்ணுங்கள். திரும்ப ஜேயோட மதிப்பை 1 கூட்டிக்கோங்க, அப்போ -3 மாறிடும். அப்போ -3 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 0? ஆமாம். ஆமானா மேலே போங்க, அதை பிரிண்ட் பண்ணுங்கள். பிரிண்ட் பண்ணால் -3 பிரிண்ட் ஆகிடும். திரும்ப ஜேயோட மதிப்பு +1 பண்ணும்போது -2 மாறிடும். -2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 0? ஆமாம். ஆமானா ட்ரூ, உண்மையாக இருந்தால் மேலே போங்க. இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால தான் இதுக்கு வந்து மடக்கு, மடங்கி மடங்கி மேலே போகிறதுனால மடக்குன்னு பேர். இதை பல தடவை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இந்த கண்டிஷன் உண்மையாக, இந்த நிபந்தனை உண்மையாக இருக்கிற வரைக்கும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால இதுக்கு பன்முறை செயல் அப்படின்னு பேர். இப்படிப்பட்ட பன்முறை செயல் பைத்தானில் 2 இருக்குது, ஒன்று வைல் மடக்கு, இன்னொன்று ஃபார் மடக்கு. அது ரெண்டையும் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எப்படி வைல் மடக்கும் ஃபார் மடக்கும் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். வைல் மடக்கு, வைல்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, வயல்னாலே எப்போது, வென்னு அர்த்தம். வயல் அப்படிங்கிறதுக்கே வென் அப்படின்னு அர்த்தம். வென்னுங்கிறது தான் தமிழில் எப்போது அப்படின்னு அர்த்தம். அப்போ தொடரியல் கொடுத்துருக்காங்க. அந்த கண்டிஷன் இஃப்ல கொடுத்த மாதிரியே தான் வயலுக்கும் கண்டிஷன் கொடுத்துடணும். இந்த இடம் உண்மையாக இருந்தால் கீழே இருக்கிற வாக்கியங்கள், கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நடக்கும், அப்படி இல்லைன்னா நடக்காது. தேவைப்பட்டால் எல்ஸ் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து பாக்ஸில் எல்ஸ் பார்ட்டை கொடுத்துருக்காங்க. இப்போ வைல் கண்டிஷன், அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் உள்ளே வரும், வேலை நடக்கும், திரும்ப மேலே போயிடும். ஃபால்ஸாக இருந்தால் இங்கே வந்துடும். ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும். இதுதான் மடக்கின் செயல்பாடு. இந்த வைல் மடக்கில் நிபந்தனையானது ஏதாவது ஒரு தகுதியான பூலியன் கோவை. அதுதான் நான் முன்னாடி உங்ககிட்ட சொன்னேன், இந்த இஃப்லேயோ வைல்லையோ அதுக்கப்புறமா வர்றது சரியா தப்பா, இல்லை உண்மையா இல்லையா அப்படிங்கிறது. அப்போ உண்மையா இல்லையா, சரியா தப்பா அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு பூலியன் தானே, அதை தான் இங்கே நம்ம கொடுக்குறோம். இப்போ அவங்களே ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஐயோட மதிப்பு 10, ஐயோட மதிப்பு என்ன, 10. 10 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 15? எப்போது 10 15 விட குறைவாக இருக்கோ, அதாவது ஐயோடைய மதிப்பு 15 விட குறைவாக இருக்கோ, அப்போது கீழே இருக்கிற ரெண்டு வேலையும் செய்யுங்க அப்படின்னு உள் தத்தல் பண்ணி
கீழே இருக்கிற ரெண்டு வேலையும் செய்யுங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ தத்தி உள்ள உள் தத்தல் அல்லது உள் தள்ளல்னா உள்ள தள்ளி வச்சுட்டாங்களா, அப்போ இந்த ரெண்டு வாக்கியமும் செயல்படும். இப்போ ஐயோட மதிப்பு 10, 10 லெஸ் தன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 15, ஆமாம் ஆமானா இங்கே வரும், ஐயை பிரிண்ட் பண்ணும். ஐயோட மதிப்பு என்ன? 10. திரும்ப ஐயை வந்து 1, ஐ பிளஸ் 1 கூட்டிக்கிடும், அப்போ ஐயோட மதிப்பு 11 ஆயிரும். 11 ஆனதுக்கப்புறம் திரும்ப மேலே போகும், திரும்ப ஐயோட மதிப்பு 15 குறைவாக இருக்கா? ஆமாம், 15 குறைவாக இருந்தால் திரும்ப ஐயோட மதிப்பு 11 பிரிண்ட் ஆகும். அதான் இங்கே 10 11. திரும்ப ஐயோட மதிப்பு, இப்போ ஐயோட மதிப்பு என்ன பிரிண்ட் ஆயிருக்கு? 11. அப்போ இப்போ ஐயோட மதிப்பு என்னவா மாறும்? 11 + 1 12 மாறி அது திரும்ப இந்த ஐக்கு போய் உட்காரும். அதான இது வந்து இந்த பக்கம் உள்ள வலது பக்கம் உள்ள மதிப்பை இடது பக்கம் பொருத்துறதுக்கான ஈக்குவல்ஸ் டு சிம்பிள். திரும்ப மேலே போகிறோம், ஐயோட மதிப்பு 12, 12 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 15, ஆமாம் உள்ளே வரும், உள்ளே வந்து 12 பிரிண்ட் ஆகும். இப்படியே வந்து 15 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு கொடுத்துருக்கிறதுனால 15 பிரிண்ட் ஆகும். அப்போது ஒரு லூப்பிங், இந்த மடக்கு கூற்று அல்லது பன்முறை செயல்பாட்டில் என்னென்னலாம் முக்கியம்னா, தொடக்க மதிப்பு இனிஷியல் வேல்யூ ரொம்ப முக்கியம், கண்டிஷன் நிபந்தனை என்னங்கிறது முக்கியம், இது முக்கியம், இந்த மூணும் தான் ரொம்ப முக்கியம். இதில் எக்ஸ்ட்ராவாக இவங்க பிரிண்ட்டில் வந்து எண்டு பயன்படுத்தியிருக்காங்க. எண்டுன்னு கொடுத்துட்டு என்னென்னா, ஐயை பிரிண்ட் பண்ணினதுக்கு அப்புறமா எண்டில் ஸ்லாஷ் டி, இதை நம்ம படிச்சிருக்கோம், ஸ்லாஷ் டி ஸ்லாஷ் என் ஸ்லாஷ் ஆர் இதெல்லாம் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லேயே நம்ம படிச்சிருக்கோம். ஸ்லாஷ் டி கொடுத்தா ஒரு டேப் ஸ்பேஸ் வரும், அதனால தான் 10 அப்புறம் இவ்வளோ ஸ்பேஸ் விட்டு 11, அதுக்கப்புறம் இவ்வளோ ஸ்பேஸ் விட்டு 12 அப்படின்னு வந்திருக்கு. இந்த மாதிரி இதுலேயே மேலே கொடுத்துருப்பாங்க. இல்லைனா நமக்கு ஒருவேளை இது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன வேணும்னாலும் எல்ஸ் வேணும்னா பயன்படுத்திக்கிடலாம். நம்ம அதையும் பார்க்கலாம் கீழே போயிட்டு. இவங்க அதுக்கான விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரோக்ராமை நம்மளே டைப் பண்ணி பார்க்கலாம். இந்த கொடுத்துருக்காங்களா, குறிப்பு பிரிண்ட் கூற்று எண்ட் மற்றும் செப் அளவுருக்களை கொண்டிருக்கும். செப்னா செப்பரேட், செப்பரேட்னா தனியாக பிரித்து வைக்கிறது. செப் அப்படின்னா செப்பரேட் பண்ணுறது, தனியாக பிரித்து வைக்கிறது அப்படிங்கிறதுனால இந்த ஸ்லாஷ் டி தத்தல் ஸ்லாஷ் என் புதிய வரி இதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்போது செப்பரேட் வந்து எதுக்குங்க அப்படின்னா, எண்டுனா வந்து இந்த ஸ்லாஷ் டி ஸ்லாஷ் என்னை பயன்படுத்திக்கலாம். செப்பரேட்டுங்கிறது ஒவ்வொன்றும் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம், இப்போ உதாரணத்துக்கு ஒரு கேலண்டர் தேதி நம்ம வந்து டைப் பண்ணுறோம்னு வச்சுப்போமே, அப்படி டைப் பண்ணணும்னா இப்போ நான் வந்து பிரிண்ட் பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நமக்கு என்னென்ன மதிப்பெல்லாம் வேணுமோ அந்த மதிப்பெல்லாம் இந்த கொடுத்துருக்காங்களா, செப் ஈக்குவல்ஸ் டு ஸ்பேஸ் கொடுக்கணுமா, எண்ட் ஈக்குவல்ஸ் டு ஸ்லாஷ் என் கொடுக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்களா. இப்போ நான் வந்து ஹாய் அப்படின்னு கொடுத்துட்டு கமா செப் ஈக்குவல்ஸ் டு ஒரு ஹைஃபன் கொடுத்துக்கிறேன், கமா ஹாய் வணக்கம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஹாய் வணக்கம் அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல எனக்கு ஒரு ஹைஃபன் வந்துருச்சா, அதுதான் இந்த செப் செப்பரேட் பண்ணுறது. ஹாய்க்கும் வணக்கமுக்கும் இடையில ஒரு ஹைஃபன் கொடுக்கணுன்னா நம்ம கொடுத்துக்கிடலாம், ஹைஃபன் கொடுத்துக்கிடலாம், இல்லை கால் புள்ளி கமா செமிகோலன் கோலன் இந்த மாதிரி என்ன வேணுமோ நம்ம கொடுத்துக்கலாம். அதே இதில் இப்போ எனக்கு வந்து 1 இப்போ நம்ம வயலில் இதில் டைப் பண்ணுவோமா, ஐயோட மதிப்பு இவங்க கொடுத்துருக்கிறதே நம்ம பண்ண போகிறோம், ஐயோட மதிப்பு 10 வயல் ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 15 ஒரு கோலன் உள்ளே வந்துட்டோம், உள் தத்தல் நடந்திருக்கு, பிரிண்ட் ஐ எண்டில் எனக்கு ஸ்லாஷ் டி கொடுத்துருங்க, அதாவது கொஞ்சம் இடம் விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறோம். ஐ ஈக்குவல்ஸ் டு ஐ ப்ளஸ் 1, இது ஐ ப்ளஸ் ஈக்குவல்ஸ் டு 1 நம்ம எழுதலாம், அவ்வளோதான். 10 11 12 13 14 15 வந்துருச்சா. இப்போ எனக்கு 15 வந்ததுக்கு அப்புறமா வேறு ஏதாவது வேணும், ஐயோட மதிப்பு 16 ஆகும்போது முடியணும்னு சொன்னால் நான் வயலில் எல்ஸ் சேர்த்துக்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க, இந்த லூப்பில் ஃபாரில் வயல்லலாம் எல்ஸ் சேர்க்கறது பைத்தான் தவிர சி ப்ளஸ் ப்ளஸில் ஜாவாலெலாம் கிடையாது. நீங்கள் போன வருஷம் சி ப்ளஸ் ப்ளஸ் படிச்சிருப்பீங்க, அதில் இந்த மாதிரி வயலுக்கு எல்ஸ் கிடையாது, பைத்தானில் தான் இந்த எல்ஸ் உண்டு. அதனால தான் இந்த எடுத்துக்காட்டை தனியாக கொடுத்துருக்காங்க, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் சி ப்ளஸ் ப்ளஸில் டூ வயல் படிச்சிருப்பீங்க, அது பைத்தானில் கிடையாது. பைத்தானில் வந்து மடக்கு வந்து ரெண்டு தான், ஒன்று வயல் இன்னொன்று ஃபார். அடுத்து ஃபார் என்னங்கிறத பார்ப்போம். ஃபார் மடக்கு சுலபமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மடக்கு. இதே தான் நீங்கள் வயலில் எழுதும்போது மூணையும் ஒரே வரியில் எழுதணும் இல்லையா, மூணையும் தனித்தனியாக இப்படி எண் 1 100 ஆகும் வரை இப்படி எழுதணும்ல. இப்போ ஐயோட மதிப்பு 1 வயல் ஐ லெஸ் தேன், இந்த இடத்துல நம்ம ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 15 கோலன் அப்படின்னு எழுதிட்டு பிரிண்ட் ஐ பிரிண்ட் ஐ அப்படின்னு எழுதிட்டு ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஐ ஈக்குவல்ஸ் டு ஐ ப்ளஸ் 1 இப்படி எழுதணும்ல. இப்போ இதுதான் தொடக்க மதிப்பு, இதுதான் நிபந்தனை,
இதுதான் வந்து கூடுதல் மதிப்பு. இது மூணையும் ஒரே வரியில கொடுத்துட்டா அதுக்கு பேர் ஃபார். அது ஃபார்னா ஆக, இதுவாக இருக்கும் வரை அப்படிங்கிறதுக்காக தான் ஃபார்னா எனக்கு வந்து ஆக. எது வரைக்கும், எதுவாக எனக்கு வந்து ஐயோடைய மதிப்பு இப்போ ஒன்றுன்னு வச்சுக்கோங்க, அது 15 ஆகும் வரை இது பண்ணிக்கோங்க. அப்போ இந்த மூணையும் ஒரே வரியில் கொடுத்துட்டோம்னா நமக்கு ஃபார் தெரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். எப்படிங்கிறத பார்ப்போமா. அதுக்கு ரேஞ்ச் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. சுலபமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மடக்கு, ஃபார் மடக்கு. இது ஒரு நுழைவு சோதிப்பு, அதாவது உள்ளே நுழையும் போதே இந்த கண்டிஷன் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துரும். இது ஒரு நுழைவு சோதிப்பு மடக்காகும். நிபந்தனை முதலிலேயே சோதிக்கப்பட்டு சரியெனில் உள்ள வந்து வேலை நடக்கும், இல்லைனா வேலை நடக்காது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த சி ப்ளஸ் ப்ளஸில் உள்ள ஃபார் மடக்கில் பயன்படுத்தப்படுறது மாதிரியே தான் இதுவும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதுக்கு ரேஞ்ச் அப்படின்னு ஒன்று பயன்படுத்துவாங்க. எப்படிங்கிறத பார்ப்போம். ரேஞ்சின் தொடரியெல்லாம் கொடுத்துருக்காங்களா. இப்போ பாருங்க, ஸ்டார்ட் தொடக்க மதிப்பு, ஸ்டாப் இறுதி மதிப்பு, ஸ்டெப் மிகுப்பு மதிப்பு, ஒவ்வொரு ஸ்டெப்லையும் எவ்வளோ மதிப்பு கூடணும் அப்படிங்கிறது. இது வந்து விருப்பப்பகுதி, இதை கட்டாயம் கொடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது. இப்போ ரேஞ்ச் வந்து 1-30 வரைக்கும், அதாவது 1-30 கொடுத்தீங்கன்னா 30 வரைக்கும் போகாது, 29 வரைக்கும் போகும். 1-29 வரைக்கும், எப்படி 1-29 வரைக்கும் எத்தனை எத்தனையாக போகணும், ஒன்னொன்னா போகணும். ரேஞ்சின் மதிப்புகள் 1 தொடங்கி 29 வரை. அடுத்த ரேஞ்ச் வந்து அடுத்த எடுத்துக்காட்டு 2-30 வரைக்கும். அப்போ எது வரைக்கும் போகும், 29 வரைக்கும் போகும். ஆனால் 2 கூட்ட சொல்லியிருக்கிறதுனால 28 வரைக்கும் தான் போகும். ரேஞ்சின் மதிப்புகள் 2-28 வரை. அடுத்து ரேஞ்சினுடைய தொடக்க மதிப்பு 30, இறுதி மதிப்பு 3. எது எப்படி குறைச்சிக்கிட்டே போகணும், -3. அப்போ முதல்ல 30, அடுத்து 27, 24, 21, 18 இப்படி போகணும். அப்போ எது வரைக்கும் போகும்னா 3 முன்னாடி இருக்கிற நம்பர் வரைக்கும், 6 வரைக்கும் போகும். 30-6 வரை. வெறுமனே 20 கொடுத்துட்டிங்கன்னா இது 1-19 வரைக்கும் ஒன்றொன்னாக எடுத்துக்கும். அதுவாகவே வந்து இந்த மிகுப்பு மதிப்பை 1 எடுத்துக்கிடும். இதுதான் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இப்போ செஞ்சு பார்க்க போகிறோம். இப்போ ஃபார் லூப்பும் இதே மாதிரி தான். நம்ம ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் போய் பார்ப்போம். ஃபார் லூப் இமேஜஸ் என்ன அப்படிங்கிறத போய் பார்ப்போம். ஃபார் லூப் அதே கதை தான் நமக்கு. முதல்ல தொடக்க மதிப்பு, கண்டிஷன் என்ன, வேலை நடக்குது, இன்க்ரிமெண்ட் ஆகுது, திரும்ப போகிறோம். இதே தான் ஃபார் லூப்புக்கும். இனிஷியலைஸ், கண்டிஷன், இன்க்ரிமெண்ட். அது இன்க்ரிமெண்ட்டாக இருக்கலாம் அல்லது டிக்ரிமெண்ட்டாக இருக்கலாம். இது சி ப்ளஸ் ப்ளஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நம்ம ஃபார் லூப் பைத்தான்னு கொடுத்த கூட தேடிக்கலாம். ஃபார் லூப் பைத்தான் அப்படின்னு தேடுறேன். அதுக்கு என்னென்ன படங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஃபார் லூப்புக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம செஞ்சு பார்க்கலாம். ஃபார் லூப்பில் தான் ரேஞ்சுன்னு ஒன்று பயன்படுத்துகிறாங்க. ஃபார் ஐ இன் ரேஞ்ச், ரேஞ்சினுடைய தொடக்க மதிப்பு என்ன, நான் வந்து 1 கொடுக்குறேன், இறுதி மதிப்பு 100, 2 கூட்டிக்கிட்டே போங்க அப்படின்னு சொல்லிடுறேன். சின்டாக்ஸ் ஏற நம்ம வந்து ஐ இன் ரேஞ்ச் 1, 100, 2 கோலர், அதுதான் சின்டாக்ஸ் ஏற காமிக்குது. உள்தள்ளல் நடந்திருக்கு. பிரிண்ட் ஐ எனக்கு வந்து இப்படி எனக்கு அடுத்தடுத்த எண்களாக கிடச்சிருச்சு அப்படிங்கிறதுனால அந்த கோலன் நம்ம பயன்படுத்த வேண்டிய தேவையில்லை. நான் இதில் செப்பரேட் பண்ணுறதுக்கு பதிலாக இவங்க கொடுத்துருக்குற மாதிரியே எண்டு கொடுத்து நான் கொடுக்கணுனாலும், எனக்கு ஸ்பேஸ் விட்டு கிடைக்கணுனாலும் அப்படி கிடச்சிடும். இதுதான் ரேஞ்ச். இப்போ நம்ம ரேஞ்ச் என்ன கொடுத்துருந்தோம், 2 கொடுத்துருந்தோம். அதனால் எனக்கு இப்படி 2 கூட்டிக்கிட்டே கிடச்சிருச்சு. இப்போ அடுத்ததுக்கு நம்ம போகலாம். ஃபாரில் எப்படி எல்ஸ் பயன்படுத்தலாம். இதுவும் வந்து சி ப்ளஸ் ப்ளஸில் ஜாவாலெலாம் கிடையாது. ஃபார் ஐ இன் ரேஞ்ச், அப்போ ஐயனுடைய தொடக்க மதிப்பு 2, இறுதி மதிப்பு 10 முன்னாடி இருக்கிற மதிப்பு, அதாவது 8 வரைக்கும். ஏன்னா இங்கே 2 முதல்ல 2, அப்புறம் 4, அப்புறம் 6, அப்புறம் 8, 10 வந்தால் நின்றோம். ஒவ்வொரு தடையும் ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. எப்போ முடியுதோ அப்போ எண்ட் ஆஃப் லூப்னு எனக்கு சொல்லிடுங்க, அடுத்த வரியில் போய் சொல்லிடுங்கிறனால இந்த ஸ்லாஷ் என்ன கொடுத்துருக்கோம், எல்ஸ் பார்ட் கொடுத்துருக்கோம். ஃபார் மடக்கின் எல்ஸ் பகுதியை பயன்படுத்தி ஒற்றை இலக்க இரட்டைப்படை எண்ணெய் அச்சிட விளக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் திரும்பவும் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வந்து பிற கட்டுப்பாட்டு கூற்றுகளில் உள்தள்ளல் மிக முக்கியமானது. பைத்தானில் சி சி ப்ளஸ் ப்ளஸ்லலாம் வந்து நீங்கள் வந்து நெறிவு அடைப்புக்குறி இந்த ஃப்ளவர் பிரேசஸ் பயன்படுத்தியிருப்போம். இங்கே ஃப்ளவர் பிரேசஸ் கிடையாது, அதுக்கு பதிலாக தான் இந்த உள்தள்ளல். அதை திரும்பவும் சொல்லியிருக்காங்க. இப்போ 1-100 வரையிலான எண்களின் கூட்டுத்தொகை. அப்போ மொத்தம் எத்தனை எண்கள், அதுதான் எண்ணுன்னு வச்சுக்கிட்டாங்க, 100. அப்போ முதல்ல எத்தனை எண்களை நம்ம இது வரைக்கும் கூட்டியிருக்கிறோம், ஒரு எண்ணை கூட கூட்டலை. அதனால் சம் வந்து முதல்ல சுழி 0. அப்போ ஒன்றுன்னா கூட்டிக்கிட்டே போகிறோம். எது வரைக்கும் கூட்டிக்கிட்டே போகணும், 100 வரைக்கும். ஃபார் கவுண்டர்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிட்டாங்க. இன்
ரேஞ்ச் ஒன்றுல இருந்து 100+1, ஏன்னா 100 கொடுத்தா 99 வரைக்கும் தான் வரும், அதனால 101 உள்ளே வந்ததுக்கப்புறம் அப்போ கவுண்டருடைய தொடக்க மதிப்பு முதல்ல 1 இருக்கும். சம் ஈக்குவல்ஸ் டு சம், சம்முடைய மதிப்பு 0+ கவுண்டர் 1, அப்படியே இது சுற்றிக்கிட்டே இருக்கும். கடைசியாக நமக்கு என்ன கிடைக்கும்னா முதல் 100 எண்களின் கூட்டுத்தொகை 5050 அப்படின்னு கிடைச்சிடும். இதை நம்ம செஞ்சு பார்க்கலாம். இதுதான் வந்து ஃபார் லூப். இப்போ ரெண்டு மடக்கைகளும் நம்ம பார்த்துட்டோம். இதே மாதிரி ரேஞ்சுக்கு பதிலாக இந்த இடத்துல நீங்கள் ஃபார் லூப்பில் ரேஞ்சுக்கு பதிலாக நீங்கள் நேரடியாக வந்து ஒரு ஸ்ட்ரிங், ஒரு சரத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், ஃபார் இந்த ப்ரோக்ராம் நம்ம செஞ்சு பார்ப்போம். ஃபார்வர்ட், இன், அது வந்து ஒரு சரம்ங்கிறதுனால ஒற்றை மேற்கோள் குறிக்குள்ளே கொடுத்துட்டாங்க. ஒரு கோல கம்ப்யூட்டர், பிரிண்ட் வேர்ட், அப்போ ஒவ்வொரு எழுத்தாக எடுக்கும், ஒவ்வொரு எழுத்தாக எடுத்து அதை நமக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கும். COMPUTER காமிக்குதா, இப்படி ஒவ்வொரு எழுத்தாக எடுத்து நமக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கும். இது வந்து நம்ம ரேஞ்சு கொடுக்காம, ரேஞ்ச் வந்து நம்பருக்கு கொடுத்தோம். ஒருவேளை ஸ்ட்ரிங்காக இருந்தால் ஃபார் லூப்பில் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இப்படி பயன்படுத்திருக்கிறோம். இதுலேயும் எல்ஸ் பார்ட் சேக்கன்னா சேர்த்துக்கலாம். இதுக்கடுத்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து பின்னலான மடக்கு முறை. இந்த பின்னலான மடக்கு முறைங்கிறது ஒரு ஃபாரோக்குள்ளே ஒரு ஃபாரோ, இல்லை ஒரு வயலுக்குள்ளே இன்னொரு வயலோ, நெஸ்டட் லூப்பிங் அப்படின்னு பேர் இருக்கு. நெஸ்டட் ஹைட்ரேஷன் இல்லை நெஸ்டட் லூப்பிங்னு பேர். இதை நம்மளுடைய அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இது வரைக்கும் பார்த்துருக்கிற ப்ரோக்ராமை நல்லா பயிற்சி எடுத்து பாருங்கள். நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்ன மாதிரி இந்த பாடம், இந்த கட்டுப்பாட்டு அமைப்புகள் அப்படிங்கிற இந்த பாடம் வந்து ரொம்ப முக்கியமான பாடம். ஐடி துறையில் நுழையணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் இதை கவனம் செலுத்தி படிக்க வேண்டிய ஒரு பாடம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம பின்னலான மடக்கு அமைப்பை பார்ப்போம். இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு மிக்க நன்றி, வணக்கம்.